அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் வகுப்பின் இயல் ஒன்றில் உள்ள இலக்கணப் பகுதியான குற்றிய மற்றும் குற்றிய லிகரம் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக தமிழ் எழுத்துக்கள் பற்றி அறியலாம் தமிழில் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் உயிர்மை எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் முதலெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த முதல் எழுத்துக்கள் அனைத்து எழுத்துக்கும் முதலானவை இந்த முதலெழுத்துக்களை சார்ந்தே மற்ற எழுத்துக்கள் பிறக்கின்றன அவ்வாறு சார்ந்து பிறக்கும் எழுத்துக்களுக்கு சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் மீண்டும் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் இந்த சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இங்கு காண்போம் குற்றியலுகரம் ஒரு குசுடு துப்புரு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது அதனுடைய ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரமாகும் குற்றியலுகரம் என்பதை குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம் என்று பிரிக்கலாம் அதாவது உகரம் தனு தன்னுடைய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் குறுமை என்றால் குறைந்து ஒழிப்பது என்று பொருளாகும் குசுடு துப்புரு ஆகிய ஆறும் வல்லின உகரங்கள் கு இக்குட்டல் ஊ இச்சுக்குட்டல் ஊ டு இட்டுக்குட்டல் ஊ து இத்துக்குட்டல் இப்புக்குட்டல் ஊ இரு குட்டல் ஆகிய ஆறு வள்ளின உகரங்களும் இறுதியில் வரும்பொழுது இந்த உகரங்கள் ஒரு சொல்லின் இறுதியில் வரும்பொழுது மட்டும் தன்னுடைய மாத்திரையிலிருந்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் ஆனால் இந்த கு இந்த குசுடு ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாகவோ அல்லது இடை எழுத்தாகவோ வரும்பொழுது அது தன்னுடைய அளவில் குறையாமல் முழுமையாக ஒழிக்கும் உதாரணம் குழந்தை வகுப்பு இதில் குழந்தை கு முதலெழுத்து வகுப்பு கு இடையெழுத்து இந்த இரண்டு எழுத்துக்களையும் ஒழிக்கும் பொழுது மாத்திரை அளவில் எவ்வித மாற்றமும் இருக்காது ஆனால் இறுதியில் வரும்பொழுது பொழுது மற்றும் மாத்திரை அளவில் பாதியாக குறைந்து ஒழிக்கும் மாத்திரை என்றால் என்ன என்று நீங்கள் முதல் வகுப்பில் அதாவது ஆறாம் வகுப்பில் படித்திருப்பீர்கள் மாத்திரை என்பது எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஆகும் மாத்திரை அந்த கால அளவு ஒரு கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் ஒரு எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் இதற்கு மாத்திரை என்று பெயர் என்ற எழுத்தைச் சொல்லும் பொழுது ஒரு முறை கை நொடிக்கலாம் அல்லது ஒரு முறை கண் சிமிட்டலாம் இது ஒரு மாத்திரை ஆனால் ஆ கா என்று நீண்டு நீ நெடில் எழுத்துக்களை ஒழிக்கும் பொழுது இரண்டு மாத்திரை இதில் இந்த மாத்திரை அளவில் இரண்டு முறை கை நொடிக்கலாம் இரண்டு முறை கண் சிமிட்டலாம் அதனால் நெடிலெழுத்துக்குரிய மாத்திரை இரண்டு குறிலெழுத்துக்குரிய மாத்திரை ஒன்று மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரை இப்பொழுது குற்றியலுகரத்தின் வகைகளை பார்க்கலாம் குற்றியலுகரத்தை ஆறு வகைகளாக பிரிக்கலாம் குற்றியலுகரம் தனக்கு முன் எ உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது அது எவ்வாறு இப்பொழுது பார்க்கலாம் குற்றியலுகரத்தின் ஆறு வகைகள் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இப்பொழுது ஒவ்வொன்றையும் உதாரணங்களுடன் பார்க்கலாம் நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும் உதாரணம் பாகு மாசு பாடு காது ஆறு இவ் இச்சொற்களை பார்க்கும் பொழுது கடைசி எழுத்தை பாருங்கள் கு சு டு தூ இந்த எழுத்துக்கு முன் உள்ள எழுத்துக்களை பார்க்கும் பொழுது பா மா என்ற நெடில் எழுத்துக்கள் வருகிறது எனவே இது நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் இந்த கு இவ்வகை இவ்வகையில் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது உதாரணம் அஃது எஃகு எஃகு இந்த சொல்லில் கூவுக்கு முன் எழுத்து ஆயுத எழுத்தான அக் அஃது இந்த தூவுக்கு முன் எழுத்து ஆயுத எழுத்தான அக் எனவே ஆயுதத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரமாகும் தொடர் குற்றியலுகரம் அதாவது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் உதாரணம் அரசு ஒன்பது கயிறு வரலாறு இதில் கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்தை பாருங்கள் அரசு ரா இந்த ரா எவ்வாறு உருவாகிறது இர்க்குட்டல் அ இப்பொழுது இந்த சு எதில் எதை எதற்கு முன் வருகிறது அ என்ற உயிர் எழுத்துக்கும் தொடர்ந்து வருகிறது அல்லவா எனவே இது உயிர் தொடர் குச்சியலுகரம் ஆயிற்று அடுத்த உதாரணத்தை பார்க்கும் பொழுது ஒன்பது இப் குட்டல் அ ப இப்பொழுது இந்த தூ ஆவை தொடர்ந்து வருகிறது கயிறு குட்டல் இ இ குட்டல் இ இதில் இ என்ற உயிர்தொடரை தொடர்ந்து வருகிறது வரலாறு லா இல் குட்டல் ஆ இதில் ஆ என்ற தொடரை தொடர்ந்து வருகிறது எனவே இது குற்றியலுகரமாகும் இந்த நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்பொழுதும் ஈரெழுத்துச் சொற்களாக மட்டும் வரும் அதாவது ஈரெழுத்துச் சொற்கள் என்றால் இரண்டு எழுத்துச் சொற்களாக மட்டும் வரும் பாகு மாசு காடு காது ஆறு என்று இரண்டு எழுத்துச் சொற்களாக வரும் ஆனால் குற்றியலுகரம் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களை கொண்டு வரும் அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் வல்லினம் வல்லின எழுத்துக்கள் யாவை கசட தபர கசட தபர வல்லினமாம் இந்த வல்லின எழுத்துக்கள் ஆறு ஆறு ஆறுக்கும் அடுத்து வருவதால் இது வன்தொடர் தொடர் குற்றியலுகரம் ஆயிற்று பாக்கு இக் பேச்சு இச் பாட்டு இட் இத் உப்பு இப் பற்று இர் இந்த எழுத்துக்களை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வருவதால் இது வன்தொடர் குற்றியலுகரம் ஆயிற்று அடுத்தது மெயின் தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெல்லினம் நமனன் இந்த மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் உதாரணம் பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இங்குள்ள மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் வருவதால் இது மென் தொடர் குற்றியலுகரம் ஆயிற்று அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம் எழுத்துக்கள் எரள வளல இந்த இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வருவதால் இது இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயிற்று உதாரணம் எய்து மார்பு சால்பு மூழ்கு இந்த தூ பூ கு இந்த எழுத்துக்கு முன் உள்ள இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்களை தொடர்ந்து வருவதால் இது இடையின எழுத்துக்கள் இடையின இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயிற்று அடுத்தது இப்பொழுது குற்றிய லிகரம் பற்றி பார்க்கலாம் குற்றியல் லுகரம் என்பது உகரம் குறைந்து ஒழித்தால் அது குற்றிய லுகரம் இகரம் குறைந்து ஒழித்தால் அது குற்றிய லிகரம் குருமை குட்டல் இயல் குட்டல் இகரம் குற்றிய லிகரம் அதாவது இகரம் குறைந்து ஒழிக்கும் இப்பொழுது ஒரு உதாரணத்துடன் பார்க்கலாம் வரகு குட்டல் யாது இந்த வரகு என்பது நிலைமொழி யாது என்பது வறுமொழி இந்த முதல் சொல்லிலுள்ள கு கீயாக ஒழிக்கும் வரகு குட்டல் யாது வரகியாது என்று வரும் இந்த கு கீ என்று ஒழிக்கிறது அதுவும் அந்த கீ முழுமையான தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு ஒரு மாத்திரை அளவில் குறுகிய இகரம் குற்றிய லிகரம் எனப்படும் மற்றொரு உதாரணம் கொக்கு குட்டல் யாது கொக்கு குட்டல் யாது கொக்கியாது அந்த கு இக்குட்டல் ஊ இக்கு குட்டல் ஈயாக மாறுகிறது கி இக்கு குட்டல் ஈ கீ ஆக மாறுகிறது கொக்கு குட்டல் யாது கொக்கியாது நாடு குட்டல் யாது நாடியாது இட்டு குட்டல் உ உகரம் இகரமாக மாறி வருகிறது நாடியாது தோப்பு குட்டல் யாது தோப்பியாது குட்டல் உ பூ குட்டல் ஈயாக மாறுகிறது அடுத்தது எனப்படுவது குட்டல் யாது எனப்படுவது யாது இத் குட்டல் உ இத் குட்டல் ஈயாக வருகிறது அடுத்தது மியா என்பது ஒரு அசைச்சொல் இது ஓசை நயத்துக்காக வருகிறது இதில் உள்ள மீ இம் இம் எவ்வா மீ எவ்வாறு உருவாகிறது இம் குட்டல் ஈ இதில் உள்ள இகரம் குற்றியலிகரம் ஆகும் இது சொற்களில் இடம்பெறும்போது இது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் உதாரணமாக கேள் குட்டல் மியா கேன்மியா செல் குட்டல் மியா சென்மியா என்று இந்த இகரம் குறைந்து ஒழிக்கிறது ஆனால் இந்த குற்றியலிகரங்களை நாம் இப்பொழுது உரை நடை வழக்கில் பயன்படுத்துவதில்லை இலக்கியங்களில் மட்டும் உள்ளது மாணவர்களே இவ்வளவு நிகரம் பற்றி அறிந்திருப்பீர்கள் நாம் இதை தொடர்ந்து கொடுக்கும் பயிற்சித்தாளை நீங்கள் முடித்து உங்கள் வகுப்பேட்டின் பின்புறம் பின் செய்து வைத்திருந்து வகுப்புக்கு வரும் பொழுது ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பக்கம் இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு பயிற்சியையும் செய்து முடித்து அதையும் நீங்கள் ஒரு சிறு தேர்வாக எழுதி உங்களுடைய தேர்வு நோட்டில் பெற்றோரின் கையெழுத்துடன் பின் பண்ணி வைத்திருந்து அதையும் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்